ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, சியான் விக்ரம் ஃபேன்ஸ்லாம் துருவ நட்சத்திரம் படத்தோட அப்டேட்டை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியே ரீசெண்டாக வந்த துருவ நட்சத்திரம் அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி சியான் விக்ரம் சரோட பர்த்டேனால காலிவுட் கோட்டை சார்பாக சியான் விக்ரம் சருக்கு ஹாப்பி பர்த்டே விஷஸை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, இப்போ துருவ நட்சத்திரமோட அப்டேட்டை பற்றி பார்த்தோம்னா, முதல் முறையாக விக்ரம் சார் அண்ட் ஜிவிஎம் சார் வந்து ஒன்றா துருவ நட்சத்திரம் படம் மூலயமா இணையிறாங்க. அண்ட் படத்துக்கு வந்து ஹாரி ஜெயராஜ் அவர்கள் தான் இசையமைக்கிறார். ரீத்து வர்மா அவர்கள் தான் படத்தோட ஹீரோயின். வினாயகன் அவர்கள் தான் இந்த படத்துல வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அண்ட் துருவ நட்சத்திரம் படத்தோட ஹிஸ்டரியை பத்தி பார்த்தோம்னா, ஜனவரி 14, 2017 படத்தோட அபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஜூன் 5, 2018 இன்னொரு டீசரை ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த படத்தை ஜிவிஎம் சாரோட ஒன்றாக என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ ஃபண்ட்ஸ் இல்லாத காரணத்தினால படம் டிராப் பண்றதா ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. திரும்ப 2 வருஷம் கழிச்சு அக்டோபர் 8, 2020 ஒரு மனம் வீடியோ சாங்க ரிலீஸ் பண்ணாங்க ஹாரி ஜெயராஜ் இசையில. அண்ட் சாங் ரிலீஸ் ஆனதும் விக்ரம் சார் ஃபேன்ஸ் எல்லாம் குமதா ஹாப்பி அண்ணாச்சி ஃபீல்ல போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா படத்தை பத்தின எந்த அப்டேட்ஸும் வரல. அண்ட் ஆல்சோ கோவிடும் வந்து தொலைஞ்சிருச்சு. இந்த நிலையில போன மாசம் மார்ச் 5 துருவ நட்சத்திரம் படத்தை பத்தின ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்துச்சு. அந்த நியூஸ் என்னன்னா, படத்தோட டப்பிங் ப்ராசஸ விக்ரம் சார் ஆரம்பிச்சிட்டாருன்னு ஒரு அப்டேட் ஒன்று வந்துச்சு. அண்ட் பொன்னியின் செல்வன் படம் வர செப்டம்பர் 30 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போற நிலையில துருவ நட்சத்திரம் படம் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுன்ட்டு பிளான் பண்ணிருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. அதாவது படத்தை மே மாசமே சம்மருக்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னு தகவல் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் படம் வந்து ரிலீஸ் ஆக போது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரிலீஸ் டேட்ஸ்லாம் முன்னப்பின்ன வரலாம், ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷம் துருவ நட்சத்திரம் இறங்குது. அண்ட் இன்னைக்கு சியான் விக்ரம் சார் பர்த்டேனால அப்டேட்ஸ் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ எல்லாரும் நம்ம சேனலை ஒத்து கவனிங்க. ஸோ இதுதான் துருவ நட்சத்திரம் படத்தை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட். நீங்க இந்த நியூஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம எங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லணும். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.